பெரும்பகுதியான நம் இளைஞர்களுக்கும் காதலை சரியாக புரிஞ்சிக்காத ஒரு தன்மை இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் கூட இருக்குது. தாகம் எடுத்து விட்டால் பூக்களில் தேன் குடிக்க வண்டுகள் நாற்காலி கேட்பதில்லை. மனங்கள் இணைகிறது தானே காதல், உடல்கள் இணைகிறது இல்லையே. உலகத்திலேயே மிக உயர்ந்த காதல் தமிழ் பண்பாட்டு காதல். கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா பொண்ணுமே தன் கணவனை காதலிக்கிறான். அதனால தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்குறான். இன்றைக்கி உங்களோட ஒரு ரொம்ப பழைய புராண காலத்து விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். ஆனால் அந்த புராண கால விஷயந்தான் என்றைக்குமே அழியாத, என்றைக்குமே மெருகூட்டுறதில், என்றைக்குமே இளமையாக இருக்கிற ஒரு விஷயம் காதல். நான் இதை ஏன் பகிர்ந்துக்கிறேன்றது முக்கியமான காரணம், பெரும்பகுதியான நம் இளைஞர்களுக்கும் காதலை சரியாக புரிஞ்சிக்காத ஒரு தன்மை இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் கூட இருக்குது. இந்த இங்கிலீஷில் லவ் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம், எல்ஓவி லவ், ஐ லவ் யூலாம் சொல்லுவாங்க. லவ்ன்றது இங்கிலீஷ் மொழியை பொறுத்தவரைக்கும் லாஸ் ஆஃப் த வேல்யூபிள் எனர்ஜி. ஆனால் தமிழில் இருக்கிற காதல் அப்படிப்பட்டது அல்ல. கா ஆதல் அப்படின்றது ஒன்று ஆதல்னு அர்த்தம். நீங்கள் வாய்ப்பாட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றாம் நம்பருக்கு நேராக கான் போட்டிருப்பான். கா ஆதல், ஒன்று ஆதல் அப்படி தான் வச்சாங்க. ஆக இரண்டு, நம்ம திருமணத்தையும் அப்படி தானே சொல்லும். இரு மனங்கள் இருந்தாலும் அது திருன்ற ஒரு அடைமொழி கொடுத்து திருமணம்னு சொன்னோம். மனங்கள் இணைகிறது தானே காதல், உடல்கள் இணைகிறது இல்லையே. இப்போ அந்த காதலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்களா, வெளிக்கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, காதலுக்கு நிறம் தேவையில்லை, கருப்பாக வெள்ளையான்ற அவசியம் இல்லை, திரண்ட அங்கங்கள் தேவையில்லை, ஒல்லியாக குண்டான் தேவையில்லை, தாகம் எடுத்து விட்டால் பூக்களில் தேன் குடிக்க வண்டுகள் நாற்காலி கேட்பதில்லை, காதல் வந்து விட்டால் காதலியின் அங்க சிதைவெளியில் கூட அழகை தவிர வேறு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு மொழி படம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி தான் ஒரு ஊமை பொண்ணு தான், இப்போ மியூசிக் டைரக்டர், ஆனால் ஒரு பெரிய லவ் வரும். அதுதான் இந்த அங்கச்சிதைவுன்னு சொல்கிறது. தன்னுடைய இசை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு காதே கேட்காத, வாயே பேசாத ஒருத்தி லவராக இருக்க முடியுமா? அது காதலில் முடியுங்க. கண்ணதாசன் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், ஒரு உண்மையான காதல் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது, ஒரு தாயின் குழைவும் தந்தையின் பரிவும் பூமியின் பொறுமையும் பொறுப்புள்ள புன்னகையும் துணைவாட தான்வாடும் ஓருயிர் உணர்வும் எங்கேயே தோன்றுகிறதோ அங்கேயே காதல் தோன்றும்னு சொன்னார். ஒரு தாயின் குழைவுன்றது, பத்து இட்லி சாப்பிட்ட பிறகு கண்ணா இன்னும் ரெண்டு போட்டு கூட என்னடா சரியாகவே சாப்பிடலனே அப்படின்வா. தந்தையின் பரிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் ஏதோ ஒரு பொருளை கேட்டிருப்பான், அதெல்லாம் வேணாத பொருளை சும்மா வீண் செலவு பண்ணுறான், பணத்துக்கு அறிவு தெரில அப்படின்னு ரெண்டு சாத்து சாத்திட்டு போயிருப்பார். நைட்டு வருவார், தூங்கிட்டானா, அவன் கேட்டான்ல, அது கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு வர். தந்தையோட பரிவு. பூமியின் பொறுமைன்னா, தன்னை வெற்றவனுக்கே தண்ணி கொடுக்குமே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார்கள் தாங்கும் தலைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆக வெற்றவனுக்கே தண்ணி கொடுக்குற பூமிக்கு என்ன பொறுமை இருக்கோ அந்த பொறுமை காதல்லையும் தேவைன்றான். துணைவாட தாழ்வாடும் ஊரின், அதுக்கு முன்ன ஒரு லைன் இருக்குது, அதாவது பொறுப்புள்ள புன்னகைன்னாங்க. இதை நீங்கள் தவற அர்த்தப்படுத்திக்க வேணாம். பழைய இதில் சொல்லுவாங்க, பல பேருக்கு செயலில் சத்தம் போட்டு சிரிக்கிறவ பத்தினியாக இருக்க மாட்டான்னு பெண் இனத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேம்போக்காக தெரியும். அது அப்படி அல்ல. பொறுப்புள்ள அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் லாஃபிங்னு ஒன்று இருக்குது. ரெஸ்பான்சிபிள் லாஃப்னு என்னென்னு கேட்டால், தன்னுடைய பொறுப்புகளை முழுமையாக ஒருத்தி உணரணுன்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பையனுக்கு போய் நாம் பொண்ணு பார்க்குறோம், பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னே, பையன் நல்லவரா, எதுவும் தம் அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எதுவும் கெட்ட சவகாசம் இல்லையா, ஆமாங்க எதுவும் இல்லை, என்ன பண்ணுறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரா, படிச்சிருக்கிறார், என்ன வேலையில் இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, ஒரு 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 கௌரவமான சம்பளத்தில் இருக்கிறாரா, ஆ இருக்கிறார், சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள ஒரு வேலையாக இருக்கா, இருக்குது, அப்போ தான் நம்ம பொண்ணு கொடுப்போம். இவ்வளோ முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி கேட்பேன், எப்பா என் பொண்ணை நல்லா நீ பார்த்துக்குவியா, அந்த பொண்ணே கேட்குறத வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு நல்லா என்னால் பார்த்துக்குவேன், அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி நினைப்பியா, ஆ நினைப்பேன், எங்கள் அக்கா தம்பி எங்களோடலாம் நல்லா பார்த்துக்கு, எல்லாரோடையும் நான் நல்லா இருப்பேன், எவ்வளவோ சொல்லிட்டார். இப்போ இத்தனை கண்டிஷனோடு இந்த பொண்ணை அவர் ஏற்றுக்கிறார். இப்போ இந்த பொண்ணு என்ன செய்யணும்? நாம் ஒரு கடமை, ஏதோ ஒரு கண்டிஷன் போடுறோம், இல்லை ஒரு விஷயம் சொல்கிறோம்னா, எதிர்வினையில் ஒன்று இருக்கலாம், உன்னுடைய கடமை என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும்னா, அதுக்கு பெரும்பகுதி பெண்களுக்கு அவங்க நடைமுறையில் செய்கிறாங்க, ஆனால் அதுக்கான பதில் தெரியல. என்னென்னா, அதிகபட்ச பதில் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பாடு செஞ்சு போடுறலன்னு. சாப்பாடு செய்கிறது இது மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறோன்னு, ஒரு ஹோட்டல்லையோ ஒரு ஆளோ செஞ்சு போடுறலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்னும் ஒரு பங்கு அதிகமாக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எங்களையே கொடுக்குறோம், உங்களுக்கு வாரிசு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மிகச்சரியான பதிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. உண்மையான பதில் என்ன, ஒரு பொண்ணுன்றது ஒரு குடும்பத்திலேருந்து வருது, இன்னொரு குடும்பத்துக்கு வருது, ஒரு குடும்பத்தை உருவாக்க போகுது.
இது எந்த ஆணாலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத செய்ய முடியாத மாபெரும் பொறுப்பு. ஏன்னா பெண் இல்லாத வீடுன்றத வந்து வாயளவில் சொல்கிறது இல்லைங்க, நிஜமாகவே பெண்கள் இல்லாத வீடுன்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சத்திரத்தோடு மோசமாக இருக்கும். ஆக அவ்வளோ பொறுப்பான பெண்ணுக்கான புன்னகைன்றபோது அது என்ன அர்த்தம்னா, அந்த புன்னகை இன்னொருத்தரை காயப்படுத்தும். பொறுப்புள்ள புன்னகைக்கு இங்கே என்ன அர்த்தம்னா காயப்படுத்தக்கூடாது. இன்னொருத்தர் அந்த லாஃப் வந்து இன்னொருத்தரை மனம் நோகக்கூடாதுன்ற அர்த்தத்தில் சொன்ன வார்த்தை அது. அதே மாதிரி அடுத்த வார்த்தை துணைவாடும் தானுவாடும் ஓரியுறுணர்வுன்றாரு. அப்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அடிபட்டாலோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்குனாலோ அவங்கள சுற்றி இருக்கிற அந்த பெண்ணை சுற்றி இருக்கிற உறவுகளில் ஒன்றுனாலும் தனக்கே ஏற்பட்டதாக நினச்சி அவள் அதை சரி செய்து கொடுப்பாள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புடன் இவ்வளவும் சேர்ந்த இடத்துல எனக்கு காதல் தோன்றும் அப்படின்றாரு. சங்க இலக்கியம் அப்படி எடுத்துட்டுனா புறநானூர்லலாம் உடன்போக்கு இலக்கியம்னு ஒன்று இருக்கும். பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு சார் ஓடி போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதை தான் உடன்போக்கு இலக்கியம்னுவாங்க. அது நீங்கள் நிறைய முறை கேட்ட ஒரு பாடல் இருக்கும், யாதும் யாதும் யாகியரோ எந்தையும் ஒன்றையும் மெம்மொழி கேளிர் நீயும் நானும் அவ்வழி அறவே செம்புல புயல் நீர் போல் அன்பு நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம்னா, அவன் யாதும் யாதும் யாகியரோ, உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் யாரும் தெரியாது, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளிர், உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் எந்த வகையில் உறவினர்கள்னும் இல்லை, நீயும் நானும் கூட அப்படி தான் பார்த்ததில்லை. ஏன்னா பார்த்தோடனே உன் மேலே ஒரு அன்பு இருக்குது. எப்படிப்பட்ட அன்பு இருக்குது, மழை நீரானது செம்மண் நிலத்தில் விழுந்தால் எப்படி ரெண்டரை கலந்துருமோ அப்படிப்பட்ட அன்பு இருக்குதுன்னு சொல்கிறான். இப்படி காதலை பற்றி பல நூறு விதமான பல வகையான விஷயங்கள் இருந்தால் கூட தமிழில் இருக்கிற பண்பாட்டு காதல் என்பது உலகத்திலேயே மிக உயர்ந்த காதல் தமிழ் பண்பாட்டு காதல். கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா பொண்ணுமே தன் கணவனை காதலிக்கிறான், அதனால தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்குறான். கருத்து வேறுபாடுகள்லாம் 1000 இருக்கலாம், ஆனால் அடிப்படை அன்பு மாறாத வரை, அந்த அடிப்படை காதல் மாறாத வரை இல்லறம் மிகுந்த செழித்தோங்கிலாக இருக்கும். இந்த அடிப்படை அன்பு வரத்துக்கு என்ன காரணம் என்னவாக இருக்கும்னா, முதல்ல நீங்கள் அன்பை விதைக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்காரராக இருந்தால் நீங்கள், வீட்டுக்காரியாக இருந்தால் நீங்களும், முதல்ல அன்பை விதைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தால், அன்பு செலுத்துகிற ஆளாக நீங்கள் இருந்தால், கண்டிப்பாக அன்பு மட்டும் ரிட்டர்ன் வராமல் போகவே போகாது. உலகத்தில் வன்முறை ரிட்டர்ன் வராமல் போயிடலாம், போட்ட பணம் ரிட்டர்ன் வராமல் போயிடலாம், ஆனால் அன்பு மட்டும் ரிட்டர்ன் வராமல் போகவே போகாது. இந்த நல்ல செய்தியை சொல்லி உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.